இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். கோப்ரா ப்ரொமோஷனில் சியான் விக்ரமின் சிறப்பான பேச்சு. சியான் விக்ரம் எப்போதுமே கடின உழைப்பிற்கு முன்னுதாரணமாக காணப்படுகிறார். இவரது அடுத்தடுத்த படங்கள் சிறப்பான வெற்றிகளை கொடுத்து வருகின்றன. ஆனால் இதற்காக இவர் கடந்து வந்த பாதைகள், காத்திருப்புகள், மெனக்கேடல்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. இவை அனைத்துமே கடினமானவையாகவே இருந்தன. சேது என்ற படத்தில் பாலா இயக்கத்தில் நடிக்க கிடைத்த வாய்ப்பை சரியாக பற்றி கொண்டார். இந்த படத்தில் அவருக்கு கிடைத்த அங்கீகாரத்தின் அடையாளம் அந்த படத்தில் அவரது கேரக்டர் சியான் என்ற அடைமொழியோடு காணப்பட்டது. அதுவே தற்போது வரை விக்ரமின் மற்றொரு பெயராக ஆகிவிட்டது. தொடர்ந்து தன்னுடைய நடிப்பால் சாதாரண கேரக்டரையும் சிறப்பாக்கி வரும் விக்ரம் நடிப்பில் அடுத்ததாக வெளியாக உள்ளது கோப்ரா. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வரும் 31ஆம் தேதி திரையரங்களில் வெளியாக உள்ளது இந்த படம். இவரது முந்தைய படம் மகான் ஓடிடி ரிலீஸாக வெளியான நிலையில் கோப்ரா திரையரங்களில் வெளியாக உள்ளது. இந்த படத்திற்கு ப்ரொமோஷனே தேவையில்லை என்பது போல இதன் போஸ்டர்கள் மிகுந்த வரவேற்பை ரசிகர்களிடையே பெற்றுள்ளது. அந்த வகையில் 10 கெட்டப்களில் விக்ரம் தோன்றும் இந்த போஸ்டர்கள் மிகுந்த வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கோப்ரா படத்தின் ப்ரொமோஷனுக்காக திருச்சி சென்ற சியான் ரசிகர்களின் அன்பு மழையில் நனைந்தார். தொடர்ந்து அதிகரித்து வரும் மாணவர்களின் தற்கொலைகள் குறித்து பிரத்யேகமான மெசேஜ் ஒன்றை அவர் பகிர்ந்துள்ளார். மாணவர்கள் தங்களுடைய படிப்பு குறித்து பிரஷரை தலையில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில் தனித்திறமை இருக்கும் என்று அதில் ஷைனாக முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களின் இலக்குகளை இளைஞர்கள் எளிதில் விட்டுவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நம்மால் முடியும் என்ற மன வலிமையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். தன்னால் ஒரு காலகட்டத்தில் நடக்கவே முடியாது என்றும் தான் நடிக்க ஆரம்பித்து நடிக்கவும் துவங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை மாணவர்களும் பின்பற்றலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோப்ரா படத்தின் ப்ரொமோஷனை ஒவ்வொரு ஊராக செல்ல உள்ளார் விக்ரம். இந்த கேரக்டர் எல்லாம் விஜய்க்கு அசால்ட்டா வரும். திருச்சிற்றம்பலம் படம் ஒரு போட்டும் திரையரங்களில் கூட்டத்திற்கு குறைவில்லை. அதனால் படத்தின் வசூல் வேட்டையை தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. பக்கத்து வீட்டு பையன் போன்ற கதாபாத்திரம் ஒரு பெஸ்டி காதல் தேடல் என்றும் சாதாரண கதையில் நடித்து வெற்றி கண்டுவிட்டார் தனுஷ். திருச்சிற்றம்பலம் வெற்றி பெற்றதில் தனுஷை விட அவருடைய ரசிகர்கள் அதிக சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள். திருச்சிற்றம்பலத்தின் பெஸ்டியான சோபனாவை பார்ப்பவர்களுக்கு பத்ரி படத்தின் விஜயின் பெஸ்டியாக வந்த பூமிகா தான் நினைவுக்கு வந்திருக்கிறார். இதை போன்ற கியூட்டான கதைகள் விஜய்க்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவர் தீவிரவாதிகளை அடித்து துவம்சம் செய்வது, பெரிய பெரிய மிஷின்களை வெற்றி காண்பது என்று இல்லாமல் ரிலாக்ஸ் ஆக திருச்சிற்றம்பலம் படம் போன்ற சாதாரண கதையில் நடித்தால் சூப்பர் ஹிட் ஆகும் என்கிறார்கள் ரசிகர்கள். திருச்சிற்றம்பலம் போன்ற கதாபாத்திரத்தை நடிப்பது விஜய்க்கு கைவந்த கலையாகும். அவருக்கு அது கியூட்டாகவும் இருக்கும். ஆனால் சீரியஸ் கதைகளை கொஞ்சம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு ஜாலியான கதைகளில் விஜய் கவனம் செலுத்த வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரிசு படம் கிட்டத்தட்ட அது போன்ற கதையாக தான் இருக்கும் என பலரும் கூறி வருகின்றனர். வாரிசு படத்தின் குடும்பத்தின் உறவுகளை பற்றி வசனங்கள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.